அனைவருக்கும் வணக்கம். என்றும் இனிவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய தொலைநிலை கல்வி தேர்வுகள் வந்து தொடங்க இருக்கு. ஸோ அது எந்த தேதியில் தொடங்குது, அந்த தேதியிலிருந்து உங்களுக்கு தேர்வுகள் என்னைக்கு, அதுபோல் எப்படி தேர்வுகள் எழுதணும், என்ன முறையில் வந்து இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய ஆன்லைன் தேர்வு நடக்கப்போகுது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் முழுசாக நான் சொல்ல போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக அதை பார்க்கணும். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அதே போல் உங்களுக்கு எல்லா கரஸ்பாண்டன்ஸினுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய எல்லா யூனிவர்சிட்டியை பற்றியும் நிறைய வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக நான் போட்டுட்ருக்கேன். அதற்கும் அதே போல் அட்மிஷன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ வாங்க வீடியோக்களை போலாம். நான் உங்கள் இனியவன் இளங்குவன். அழகப்பா பல்கலைக்கழகம், அழகப்பா யூனிவர்சிட்டி, காரைக்குடி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நிறைய கோர்சஸ் நல்ல நல்ல கோர்சஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதனுடைய தேர்வுகள் வந்து நடக்க இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஆன்லைன் தேர்வை வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நடத்த போகிறாங்க. இப்போ யூஜிசி அறிவித்தபடி எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்து ஆன்லைனில் தான் தேர்வு நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, ஏன்னா கொரோனா சுச்சுவேஷனுங்கிறதுனால. ஸோ அழகப்பா யூனிவர்சிட்டியோட வெப்சைட் முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ac.in, அதாவது அழகப்பா யூனிவர்சிட்டி .ac.in அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து வாட்ஸ் நியூ அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னாக்கா உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கும் அது எண்டில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்கும், அதனுடைய எக்ஸாமினேஷன் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கும், அதில் வந்து உங்களுடைய பதிவு எண், பிறந்த தேதியை போட்டுக்கோங்க. அதனுடைய கேப்சா குறியீடு இருக்கும், அதையும் போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் எழுதுகிறவங்க, வழக்கமாக கரண்ட் இயர் எழுதுகிறவங்களுக்கு முன்னாடி எழுதுறீங்க இல்லையா ப்ரீவியஸ் இயர்காரங்க, அவங்களுக்கு இது ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொன்னாக்கா 1/1/2021 அப்படின்னு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகுது. அடுத்து மாணவர்களுடைய பெயர், பட்டம், பாடம் இது எல்லாமே வந்து அதிலேயே இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தான் அப்படிங்கிறத. ஸோ அதில் வியூ ஹால் டிக்கெட்னு இருக்கும், அதை முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இணைப்பு 1, இணைப்பு 2 ரெண்டு இருக்குது. அதில் வந்து இணைப்பு 1 பார்த்தீங்கன்னாக்கா விடைத்தாளனுடைய முதல் பக்கம் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். எல்லா ஆன்சர் ஷீட்டினுடைய ஃப்ரண்ட் ஷீட் வந்து இதுவாக தான் இருக்கணும். விடைத்தாள் வந்து கோடு போடாத A4 ஷீட்டு தான் இருக்கணும், அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. மார்ஜின் நீங்கள் தான் போடணும், ஒரு பக்கம் தான் எழுதணும். ஸோ மற்ற யூனிவர்சிட்டிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கோங்க, சிங்கிள் சைடு தான் எழுதணும், 40 பக்கம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 40 பேப்பர் ஒரு எக்ஸாமுக்கு தேவைப்படுது. அதே போல் அதில் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து கீழே பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய பதிவு எண், பெயர், கையொப்பம், பக்க எண், இந்த நாலுமே இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய பதிவு எண், பெயர், அதே மாதிரி கையொப்பம், பக்க எண் இது கண்டிப்பாக இருக்கணும், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 40 பக்கத்துக்கு மிகாமல் தான் எழுதணும். ஒரு சின்ன கேள்வி 2 மார்க்ஸ் எழுதினீங்கனாலும் 5 மார்க்ஸ் எழுதினாலும் ஒரு பாயிண்ட் போட்டு எழுதி பழகுங்க. அதே போல் ஒரு நீட்டாக எழுதுங்க, எந்த அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து குறுக்க வந்து நீங்கள் கோடு போட்டு பிரித்து காமிச்சிருக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கோர் கிடைக்கும், நல்ல மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இதை புகைப்படம் எடுத்துக்கணும், அதாவது ஃபோட்டோ எடுக்கணுங்க. அதை வந்து PDF வந்து கன்வெர்ட் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. JPG டு PDF-ஆக வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடியது அதிலே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் உங்கள் வழியில் ஏதாவது இருந்ததுன்னா கூட அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லா பக்கமும் சேர்த்து 40 பக்கமும் சேர்த்து 100 MB இருக்கணும், அப்போ தான் வந்து அது லோட் ஆகும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பதிவு இறக்கம், நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து எடுக்கக்கூடிய பதிவு இறக்கம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து கொஸ்டின் பேப்பர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் வெப்சைட்லேயே போய் ஓப்பன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விடைத்தாள பதிவேற்றம் பண்ணுறதுக்கு அந்த மெத்தட் கொடுத்துருக்காங்க, சூஸ் ஃபைல்னு கொடுப்பாங்க, அதில் வந்து இந்த நீங்கள் கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த PDF எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுக்கணும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு முறை செஞ்சாக்கா உங்களுக்கு லோட் ஆகும், ரெண்டாவது முறை மறுமுறை செய்ய இயலாதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க, ரொம்ப பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்லோடிங்குங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப டிஃபிகல்ட்டு, அதனால் அழகப்பா யூனிவர்சிட்டியும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நீங்கள் வந்து கவனம் எடுத்து நீங்கள் செய்கிறது தான் நல்லது. அடுத்தது வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல் வழியாக தான் இதை இந்த தேர்வுகள் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வேறு எந்த வழியிலையும் இதை பண்ணக்கூடாது. அதே போல் தவிர்க்க முடியாத, உங்களுக்கு வந்து ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால் அப்லோட் செய்ய முடியலன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து தேர்வு முடிஞ்ச உடனே உங்களுடைய நோடல் ஆஃபீஸர்கிட்ட வந்து இந்த ஆன்சர் ஷீட்டை ஒப்படைக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் எது எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா 19ஆம் தேதி வந்து ஜூலை மாதம் 19ஆம் தேதி PG டிப்ளமோ அண்ட் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு ஆரம்பிக்குது. BA BSCக்கு வந்து 26-29ஆம் தேதி வரைக்கும் காலையில் வந்து ஃபஸ்ட் இயர் இருக்கும், மதியம் வந்து செகண்ட் இயருக்கும் நடக்கும். 30ஆம் தேதியிலிருந்து 3/8/2021 வரைக்கும் காலையில் 3rd செமஸ்டரும் மதியம் வந்து 4th செமஸ்டரும் நடக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது BA BSCக்கு.
தேர்ட் இயர் வந்து 4ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி காலையில் வந்து 5th செமஸ்டரும் அதே போல் மதியம் வந்து 6th செமஸ்டரும் நடக்கும். இது வந்து பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏங்கிற மாதிரி கோர்சஸ்க்கு. எம்ஏ எம்எஸ்சி எம்காம் அப்படிங்கிற இந்த கோர்ஸஸ்க்கு மட்டும் நான் சொல்லிடுறேன், 6ஆம் தேதி ஆரம்பிக்குது, அது 10ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். காலையில் 1st செமஸ்டர் மதியம் வந்து 2nd செமஸ்டர். அதே மாதிரி 11ஆம் தேதி ஆரம்பித்து 14ஆம் தேதி வரைக்கும் காலையில் வந்து 3rd செமஸ்டர் மதியம் வந்து 4th செமஸ்டர். எம்பிஏக்கு வந்து ஸ்பெஷலாக பார்த்துக்கோங்க, 26ஆம் தேதி ஆரம்பிக்குது, 29ஆம் தேதி முடியுது. காலையில் வந்து 1st செமஸ்டரும் மதியம் வந்து 2nd செமஸ்டரும் நடக்கும். அதே போல் 30ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் காலையில் வந்து 3rd செமஸ்டரும் மதியம் வந்து 4th செமஸ்டரும் நடக்கும். எம்சிஏவாக இருந்ததுனாக்கா 4ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் காலையில் வந்து முற்பகலாக இருந்ததுனாக்கா 5th செமஸ்டரும் அதே போல் 6th செமஸ்டர் வந்து மதியமும் நடக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தேதிகள் அத்தனையுமே வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தேர்வுகள் வந்து என்ன சிறப்புகள் அப்படிங்கிறத பற்றி நான் அதில் டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அதனால் எல்லா விஷயமும் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி மீறி ஏதாவது இருந்ததுனாக்கா நான் லைவ் ப்ரோக்ராம் பண்ணுவேன். அதே போல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அழகப்பா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் விஷயமாக இருந்தாலும் என்னோட நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.